நரேந்திர சிங் நோபல் பரிசுக்கு தகுதியுள்ள ஆனால் கவனிக்கப்பட தவறிய நபர் இந்த அறியப்படாத விஞ்ஞானி தான் ஃபைபர் ஒளியியலின் தந்தை பல இந்தியர்களுக்கு அறியப்படாத பெயர் டாக்டர் நரேந்திர சிங் கபானி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஃபைபர் ஒளியியலின் இவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பால் இன்று நாம் அதிவேக தொலைத்தொடர்பு மற்றும் மருத்துவ செயல்முறைகளான எண்டோஸ்கோபி மற்றும் லேசர் அறுவை சிகிச்சை போன்ற முறைகளை அனுபவித்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான நோபல் பரிசின் ஒரு பகுதியானது திரு சார்லஸ் குயன்காவுக்கு ஃபைபர் ஒளியியலில் தடையில்லா பணிக்கு வழங்கப்பட்டது ஆனால் கபானியின் கண்டுபிடிப்பை கவனிக்காமல் அவருக்கு வழங்கியதைக் கண்டு அறிவியல் வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் மிகவும் குழப்பமடைந்தார்கள் ஆனால் நோபல் குழு தன்னுடைய வெளியீட்டில் கபானியின் பணியை அங்கீகரித்து வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நோபல் குழு தன்னுடைய அறிவிப்பில் விருது வென்ற திரு சார்லஸ் குயன்காவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஃபைபர் ஒளியியலை கண்டுபிடித்ததை ஒரு திருப்புமுனை என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் ஒளியியலின் இழை மூலம் ஒளியினை நீண்ட தூரம் எவ்வாறு அனுப்ப முடியும் என்பதை கணக்கிட்டார் அதன் காரணமாக அதி கண்ணாடி இழைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தயாரிக்கப்பட்டது ஆனால் உண்மையாதெனில் பாரதத்தில் பிறந்த நரேந்திர சிங் கபானி அனைவராலும் ஃபைபர் ஒளியலின் தந்தை என்று கருதப்பட்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் லண்டன் இம்பீரியல் அறிவியல் கல்லூரியில் தன்னுடைய முனைவர் பணியின் போது ஒளியானது வளைந்த கண்ணாடி இழை மூலம் எவ்வாறு ஊடுருவி செல்லும் என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபித்தார் தனது முடிவுகளை ஆறாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நேச்சர் என்ற பத்திரிகையிலும் வெளியிட்டார் கபானி தன்னுடைய பெயர் விடுபட்டது கண்டு கலங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தியா டுடேவிற்கு அளித்த பேட்டியில் கபானி தனது உணர்வினை வெளிப்படுத்தினார் இதை என்னவென்று கூறுவீர்கள் எனக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னரே டாக்டர் காவு தனது ஆராய்ச்சியினை துவங்கினார் பல போட்டிகளையும் எதிர்கொண்டுள்ளார் இது ஸ்வீடிஷ் அகாடமியின் முடிவுக்கு உட்பட்டது அவர்கள் எவ்வித வரைக்கூறுகளை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை பின்பற்றினார்கள் என்றார் ஆனால் ஃபைபர் ஒளியை கண்டுபிடித்தவர் கபானியே என்று மெச்சாசஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வால் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஃபார்ச்சூன் பத்திரிகை இருபதாம் நூற்றாண்டினை மாற்றி அமைத்த அறியப்படாத ஏழு ஹீரோக்களின் கபாலியை ஒருவராக அறிவித்தது பஞ்சாப் மாநிலம் மோகாவில் பிறந்த கபானி பள்ளி கல்வியை டேராடுனில் தொடர்ந்தார் அங்குதான் அவருடைய எதிர்கால ஃபைபர் ஒளியியலின் பணிக்கான விந்து ஊன்றப்பட்டது கபானியின் ஆசி ஆசிரியர் ஒருமுறை ஒலி எப்போதும் நேர்கோட்டிலேயே பயணிக்கும் என்று கூறினார் இது இளம் கபானியினை சிந்திக்க வைத்தது இந்த கருத்து தவறானது என நிரூபிக்க எண்ணினார் பட்டப்படிப்பினை ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் முடித்து சிறிய காலம் வெடிமருந்து தொழிற்சாலையில் பணிபுரிந்த பின்னர் ஒளியியல் முனைவர் பட்டம் பெற இம்பீரியல் அறிவியல் கல்லூரிக்கு சென்றார் அவருடைய பிஹெச்டி படிப்பின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இம்பீரியல் கல்லூரியில் ஒளியியல் இழைக்கட்டுரைகளின் மூலம் நிழற்படங்களை அனுப்பி காட்டினார் ஆனால் நான் லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் படிக்கச் சென்று என் ஆய்வறிக்கையை தயாரிக்கும் போது எனது ஆலோசகர் டாக்டர் ஆப்கின்ஸ் முப்பட்டை கண்ணாடிகளுக்கு பதிலாக உருளைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினார் அதனால் நான் மெல்லிய கண்ணாடி இழை கற்றலை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் அதனை எளிதில் வளைக்க முடியும் தொடக்கத்தில் மனிதனின் உடலின் உறுப்புகளை காண்பதற்கும் மருத்துவ உபகரணங்களில் உபயோகப்படுத்தும் நோக்கத்தில் என் ஆர்வம் இருந்தது ஆனால் ஒளியியல் இழைகளின் பல வகையான சாத்தியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை எனக்கு விளங்கவில்லை அப்போதுதான் ஒளி இழையியல் அதாவது ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்ற வார்த்தையையே நான் உருவாக்கினேன் என்று திரு கபானி நினைவு கூர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சயின்டிஃபிக் அமெரிக்கன் என்ற புகழ்பெற்ற இதழில் ஒளி இழையியல் என்ற பதத்தை உருவாக்கி பயன்படுத்தியுள்ளார் இவை அனைத்தும் சார்லஸ் குயன்காவு இந்த துறையில் நுழையும் முன்னரே நிகழ்ந்தவை அவர் இம்பீரியல் கல்லூரியில் படிப்பை முடிப்பதற்கு முன்னரே ராயல் சொசைட்டி அவருக்கு ஒளி இழையியலில் மேலும் ஆராய்ச்சி செய்ய உதவித்தொகை வழங்கியது நான் கண்ணாடி இழைகளை சீரமைத்து அவைகளின் வழியே ஒளி மற்றும் பிம்பங்களை ஊடுருவச் செய்ய முடியும் என்பதனை கண்டறிய சுமார் ஒன்றரை வடுங்கள் பணிபுரிந்தேன் என்று திரு ஒரு நேர்காணலில் கபானி குறிப்பிட்டிருந்தார் கபானியின் பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக அவருடைய ஆசிரியர் ஹெரால்ட் ஹாப்கின்ஸ் அவரை ஒளியியலிலும் பிஹெச்டி செய்ய ஊக்குவித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிஹெச்டி படிப்பு முடித்தவுடன் பாரதத்திற்கு திரும்பி வந்து தனது சொந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என எண்ணினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இத்தாலியில் நடந்த அறிவியல் மாநாட்டின் ஒளி இழையியல் தொடர்பான தன்னுடைய முதல் வெளியீட்டை செய்யும்போது அமெரிக்க பேராசிரியர் ஒருவரை கபானி சந்தித்தார் அந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையை பாதையையே மாற்றிவிட்டது ரொசஸ்டர் பழக பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் அதன் பின்னர் அதன் பின்னர் இல்லினாய்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேர்ந்தார் ஒலி இழையியல் தொடர்பான தன்னுடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் லேசர் உயிர் மருத்துவ கருவிகள் சு சூரிய சக்தி ஆகியவற்றில் பல தொழில்நுட்பங்களையும் சாதனங்களையும் கண்டுபிடித்து உருவாக்கினார் ஒரு வருட காலத்தில் நான் வேறொரு வேலையை சேர்ந்தேன் அந்த வேலை என்னை ஒரு தொழில் முனைவோனாக ஆக்கியது ஆனால் பாரதத்தில் தொழில் தூங்குவதற்கு பதிலாக பலோ ஆல்டோவில் சில்லிகான் வேலி என் முதல் தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நான் துவங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதை ஒரு பொது நிறுவனமாக ஆக்கினேன் என்றார் கபானி தற்போது தொண்ணூறு வயது நிரம்பியிருக்கும் கபானி ஆயிர நூற்றுக்கும் மேற்பட்ட காப்புரிமைகளை பெற்றுள்ளார் சிகே ஃபவுண்டேஷன் என்று தொண்டு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் இது அமெரிக்காவில் சீக்கிய சமூகம் மற்றும் ஏனைய சமூகனத்திலேயே நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது